ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிவில் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பிசி பில்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன காம்பனன்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேருங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமர் ஒரு சிவில் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணோன்னு சொல்லி இந்த பிசி பில் வாங்கியிருக்காருங்க. அவரோட ப்ரைமரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் அண்ட் சாலிட்வொர்க்ஸ் தான். ஸோ என்னென்னா ஃபியூச்சர்லேயும் அவருக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸோட வேணும்னு ஹை கான்ஃபிகரேஷனில் கேட்டிருக்காரு. AMD ரைசன் 9 7900 ப்ராசர் தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 7900 ரெண்டு மூணு சீரீஸ் இருக்குது. நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுறக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். 7900 பிளைன், 7900X அண்ட் 7950X இந்த மாதிரி நிறைய சீரீஸஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு, GIGABYTE B650M கேமிங் எக்ஸ் AXங்கிற ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் இன்புல்ட்டாக வரக்கூடிய ஒரு மதர் போர்டு தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ AMD 7000 சீரீஸில் வரக்கூடிய ப்ராசஸர்ஸ்க்கு எல்லாமே B650X670 மதர் போர்ட்ஸ் தான் வந்து டெஃபினட்டாக சூட் ஆகும். ஸோ இந்த மதர் போர்டு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா DDR5 சிப் செட்டோட வரக்கூடிய மதர் போர்டு தான். டெஃபினட்டாக நம்ம ரேம் வந்து DDR5 மட்டும்தான் இதில் ஆட் பண்ண முடியும். கார் ஷேரில் 32GB 5200 மேட்ச்சில் DDR5 ரேம் சிங்கிள் ஸ்டிக்காக இந்த பிசிபிள்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுங்க, 8XPGல S70 Blade 1TB Gen 4 SSD இந்த பிசிபிள்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வேணால் அடிஷ்னலாக இன்னொரு SSD ஸ்லாட்டும் இருக்குது. நம்ம வேணால் SSD ஃபியூச்சரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அடிஷ்னலாக ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்லாட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டு, ஆன்டி ஸ்போர்ட்ஸில் SX7 ஒரு பட்ஜெட் கேபினெட் தான் இந்த பிசிபிள்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நிறைய பிசிபிள்ஸில் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான பிராண்டு. உங்களுக்கு இந்த பிராண்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குங்க டெஃபினட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலரு, டீப் கூலில் LE500 லிக்விட் கூலர் தான் இந்த பிசிபிள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ LE500 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா RGB லிக்விட் கூலர், உங்களுக்கு ஸ்டார்டிங் சீரீஸ் லிக்விட் கூலரே இந்த மாடல் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5300 வரும். உங்களுக்கு 5300 ஒரு டியூல் ஃபேன் லிக்விட் கூலர் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கூலில் PM750W பவர் சப்ளை. ஸோ இந்த பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80+ கோல்டு பவர் சப்ளை வித் 5 இயர்ஸ் வாரண்டியாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லி மாடலர் கிடையாது, செமி மாடலர் பவர் சப்ளை தான். ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவான 750W 80+ கோல்டு பவர் சப்ளைங்க இது. நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டுங்க, RTX 3050 கிராஃபிக் கார்டு 8GB சீரீஸ் தான் இந்த பிசிபிள்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 3050 சீரீஸ் கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RTXல் இது ஒரு ஸ்டார்டிங் வெர்ஷன். டெஃபினட்டாக RTX ரேட் ரேசிங்கில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆட்டோ கேட் சாலிட்வொர்க்ஸுங்கிறப்ப இந்த கார்டு வந்து உங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. நம்ம சிவில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகக்கூடிய பிசிபிள் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், வித் லிக்விட் கூலரோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் அண்ட் அவரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பில் பண்ணி தரோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்கள் ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டோர் காண்டாக்ட் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை.